ஹிமாச்சல் பிரதேசோட தொடர்ச்சியான வீடியோங்க இது. தொடர்ந்து பார்க்கும்போது நிறைய கிளியர் ஐடியாஸ் கிடைக்கும். இது வந்து சண்டிகரில் நம்ம ஒரு நாள் நைட்டு மட்டும் ஸ்டே பண்ண ஹோட்டல் பற்றின வீடியோ. இது வந்து நைட்டு சாப்பாடுங்க. ஹக்கா நூடுல்ஸு, வெஜிடபிள் மஞ்சூரியனுங்க, மட்டர் காஜர் அப்படிங்கிறது வந்து முந்திரி பருப்பும் பச்சைப்பட்டாணியும் வச்சு பண்ணுறது, சாஹி பன்னீருங்கிறது ஒரு பஞ்சாப் டிஷ்ஷு, தால் தடுக்கா அப்படிங்கிறது வந்து பருப்பு வந்து தாளிச்சது, அதாவது நம்ம சாம்பார் மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிடுவோம்ல அவங்க வந்து அப்படியே பருப்பை தாளித்து தான் சாப்பிடுவாங்க. இது வந்து சோலை, அதாவது கொண்டக்கடலை மசாலா. இது ஆலு கோபி, ஆலுன்னா உருளைக்கிழங்கு, கோபின்னா காலிஃப்ளவர் ஒரு டிஷ்ஷுங்க. பரோட்டா, பாலக், அதாவது பசலக்கீரையில் செஞ்ச ஒரு டிஷ்ஷு, அதுக்கப்புறம் எக்கு மசாலா. இது வந்து ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு, அதாவது கடலை மாவில் செஞ்ச ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு. சொல்லுங்க, நம்ம இந்த ஹோட்டல் பேர் என்ன? மேங்கோ க்ரூ. மேங்கோ க்ரூ. நம்ம வந்து சண்டிகரில் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணோம், கரெக்டா? இன்னைக்கு நேற்று நைட்டு ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து ரோஸ் கார்டன்னு ஒரு இடம் பார்க்கல, அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து சிம்லா போகிறோம். ஹோட்டல் எல்லாமே நாங்கள் எப்படி புக் பண்ணியிருந்தோம்னா, நைட்டு சாப்பாடும் காலை சாப்பாடும் அங்கேயே சாப்பிட்ற மாதிரி. அதனால் நேற்று நைட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டோம், இன்றைக்கி காலையிலையும் இப்போ சாப்பிட்டுட்டு தான் நம்ம கிளம்ப போகிறோம். பில்லு இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா என்ன மட்டும் வாங்கணும்? ஒரு வாட்டர் பாட்டில் ப்ளஸ் டீ காஃபி. டீ காஃபி, அந்த டீ காஃபி வந்து 4 வாங்கினோம், அது வந்து 500 ருபீஸ், அது மட்டும் தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம், மற்றது வந்து நாங்கள் ஆல்ரெடியே பெய்டு, கரெக்டா? இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம், கீழே போய் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். என்ன சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, டன். ராக் கார்டனும் பக்கத்தில் இருக்க லேக்கும் பார்த்தோங்க நேற்று. பார்த்து முடிச்சுட்டு வந்து நைட்டு சாப்பாடு நமக்கு ஹோட்டலில் தான், இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டோங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். எடுத்துக்கோ டோனட்.